சீமானை இயக்குறது வந்து ஆர்எஸ்எஸ் தான். இந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலையும் கெடுத்துடலாம்ன்ற அவங்களுடைய கனவு வந்து கண்டிப்பாக வந்து நடைபெற வாய்ப்பே இல்லை. அந்த ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியும் மன்னன் சீமானையும் எதிர்த்து இந்த மாதிரியான பொய்யான கருத்துக்களை செய்து கொண்டே இருப்பது வந்து வன்னியரசு மட்டும்தான். அண்ணன் தோல் திருமாவளவனையே எதிர்த்து பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே முரண்களை கொண்டு வரக்கூடிய வேலையை வன்னியரசு செய்து கொண்டிருக்கிறார். மிக விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு வெளியேற்றப்படுவார். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார். ஜூன் சம்பத்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார், எங்கால தான் சீமான் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொல்றது தான் அவங்க நாங்கள் பேசுறாரு, இதுவரை அதுக்கு மறுப்பு சொல்லையே. கனிமொழியினுடைய பிறந்த நாளுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னாரா இல்லையா? தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொன்னாரா இல்லையா? இப்போ சினிமாவில் வந்து சிங்கள பெண்ணான பூஜாவை அறிமுகப்படுத்தும் போதுலேருந்து எனக்கு நல்லா தெரியும். அண்ணன் திருமாவளவன் கூட மன்னிக்கணும், இந்த வார்த்தையை நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு, ஏன்னா வன்னியரசுடைய பேச்சுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இப்படி கேட்குறாரு, பூஜா என்கின்ற நடிகை வைத்து அவர் படம் எடுத்தாரே அது மட்டும் இதுவா சரியா அப்படிலாம் பேசுகிறாருன்றாங்கல்ல. எந்த முகத்தை வைத்து கொண்டு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ராஜபக்சேவை போய் சந்திச்சுட்டு வந்தார்? ஒரு கவுன்சிலர் கூட்டு சீட்டு கூட லாய்க்கலாத ஒரு கட்சி. ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. நீங்கெல்லாம் திமுகவை அழிக்க பார்க்குறீங்களா, பிசிகாவை அழிக்க பார்க்குறீங்களான்னு கூட சொல்லலை அவர். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் யாருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க? பிசிகாவுக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா, திமுகவுக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா? திமுகவினுடைய வாய்ப்பாசரை, அந்த வாய்ப்பாசரனுடைய பொதுச்செயலாளர் தான் வன்னியரசு. ஒரு கவுன்சிலர் கூட்டு சீட்டு கூட லாய்க்கலாத ஒரு கட்சி. ஒரு கவுன்சிலர் கூட வரல. சரி, போட்டி வச்சுக்கோமா? ஒரே நேர்கோட்டில் வச்சு போட்டி வைக்கணும். விடுதலை சிறுத்தைகள் யாருடனும் கூட்டணி இல்லாமல் நீங்கள் பேசுகிற சாதிய தேசியம் பேசி நீங்கள் நின்று வென்றுங்கம்மா. சவால் வர முடியுமா வன்னியரசு? நின்று நாம் தமிழரா விடுதலை சிறுத்தையா நின்று மோதி பார்ப்போமா? அப்படி ஒரு போட்டிக்கு வாங்க, அது சவாலுங்க. 10-15 பேரை கூட வச்சுக்கிட்டு தனியாக நிற்கிற ஒரு ஆளை பார்த்து நீ கவுன்சிலராக கூட வரணும், நாங்கள் கவுன்சிலராக வரணுங்கிறதுல எங்கள் எண்ணம் கிடையாது. இங்கே தமிழ் தேசியம் வாழணும், இங்கே இன விடுதலை, அதுதான் உங்களை மாதிரி சொற்ப ஆசைகளுக்காக 2-3 சீட்டுக்காக போய் இவ்வளோ பேசுகிற வன்னியரசு நீங்கள் முதல்ல வெற்றி பெற்றீங்களா? 2001 பாரதிய ஜனதா கட்சி உள்ள நுழைய முயற்சி பண்ணேன், அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் வட மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற முடியாததற்கு வலிமையாக தடுப்பரனாக காப்பரனாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படியா? அப்படியா? அப்படின்னா அவருக்கு வரலாறு தரலன்னு அர்த்தம், இல்லைன்னா நினைவாற்றலை வந்து அவர் இழந்துட்டார்னு அர்த்தம். ஐயா கருணாநிதி என்ன சொன்னாரு? ரைட் பர்சன் இன் த ராங் பார்ட்டினார். யார? வாஜ்பாய். ஒரு கெட்ட மரத்தில் நல்ல கனி அப்படின்னாரு. யார? வாஜ்பாய். இது எப்படி இருக்கு? இதுவா வந்து பாஜக வந்து இங்க வரவிடாமல் வந்து அரணா நின்று காக்கிறது திமுகன்றதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முதல் முதலா சட்டமன்றத்துக்குள்ள ஹச் ராஜாங்கிற பாரதிய ஜனதா வேட்பாளரை வெற்றி பெற செஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போனது யாரு? சிபி ராதாகிருஷ்ணனை முதல் முறையா பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது யாரு? நல்ல கண்ணுங்கிற ஒரு மகத்தான தலைவனை தோற்கடிக்க வைத்து, அது ரொம்ப முக்கியம். இவர் பேசுறாரு இங்க வந்து பாஜக வராம இருக்கிறதுக்கு திமுக தான் வந்து அரணா நிக்கிறாமா, அதனாலதான் இவர் கூட நிக்கிறாராமா? யார் செஞ்சது இதெல்லாம்? ஹச் ராஜாவும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அதிகாரத்தை கொடுத்தது யாரு? தமிழ் தேசியமா திராவிடம்? அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அதையெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஐயா ஐயா ஸ்டாலின் சொன்னதா மா சுப்பிரமணியன் சொல்றாருல, ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு மக்கள் நல இயக்கமாக மாறிவிட்டது. ஏங்க அதை நீங்க தேர்தலுக்கு முன்னால சொல்லல? ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பகவத் மதுரைக்கு வரும்போது அரசு எந்திரங்கள் முடக்கிவிடப்பட்டதா இல்லையா? அதிமுக ஆட்சியில் கூட இது நடக்கலையே. நீங்கள் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி, வெளிப்படையான கூட்டணி, அதில் கூட வந்து அவங்க அதை செய்யலை. ஆனால் மோகன் பகவத் வரும்போது மதுரை மாநகராட்சி சுற்றறிக்கை இருக்கு, இந்த மாதிரி வர்றாரு, தெருவிளக்குகளெல்லாம் சரி பண்ணுங்க, மேடு பள்ளங்களெல்லாம் சரி பண்ணுங்க, 6 நாட்களுக்கு அந்த பகுதியில் வேற எந்த மாநகராட்சி பணியும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்கன்னு சுற்றறிக்கை விட்டது ஆணையர். சுற்றறிக்கை விட்டது இருக்குதா இல்லையா? இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியை தொடக்கிறதுக்கு மோடியை கூப்பிடுறதா? நீங்க உரிமைக்கு குரல் கொடுக்கறதா? இதுதான் வந்து ஆரியம் வந்து உள்ள வந்துடாம, பிஜேபி உள்ள வந்துடாம, ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடாம தடுக்குதாமா திமுக? நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசிய
பின்னணியில் தமிழ் தேசியங்கிற பேரில் இயங்குறாங்க. இயங்குறதே தமிழ் தேசியம் கொள்கையோடு இயங்கலை, வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் தமிழ் தேசியத்தை சீர்குலைப்பதற்கு, தமிழ் தேசியத்தை அழித்தொழிப்பதற்கு ஒரு செயல் திட்டத்தோடு வர்றாங்க. தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் இதில் செயல்படுறேன். நீங்கள் சாதிய தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாலும், மன்னி அரசு, நீங்கள் சாதிய தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் பேச என்ன அருகதை இருக்கு? முதல்ல என்ன அருகதை இருக்கு தமிழ் தேசியத்தை பேச? என்ன நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நாங்கள் விடுதலை புலிகளுக்கு வந்து நாங்கள் வந்து பொருட்களை எல்லாம் கொடுத்தோம், நாங்கள் அவர்களை ஆதரித்தோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லாம் பண்ணீங்க, கடைசியில் கொல்லும் போதும் கூட தானே இருந்தீங்க. எது முக்கியம்? பொருள் கொடுத்தது முக்கியமா? 180,000 பேர் அங்க சாகும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்ததா? எது அது அவங்க தமிழ் தேசியம்? எங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க இப்ப உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அந்த போரை நடத்தலை நீங்க சொல்லுங்க. வன்னி அரசு வாய் விட்டு சொல்லணும், உலக தமிழர்கள் பார்ப்பாங்க. எங்க ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, தைரியம் இருந்தா துணிச்சலோடு எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ் இந்த போரை நடத்தலைன்னு, அதற்கு கருணாநிதி துணை போகலைன்னு சொல்ல சொல்லுங்க. போரை நடத்துவர்கள் இடத்துலையும் அன்னைக்கு அரியணையில உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்தவர்கள்கிட்டையும் ரெண்டு பேரையும் கரம் பிடித்துக் கொண்டு கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு 4-3 சீட்டுக்காக திரியிற நீங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறீங்க. நீங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை காக்குறீங்க, நாங்க வந்து அழிக்க வந்தோமா? இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பிரபாகரனுடைய அந்த இறுதிக்கட்ட 2009 போருக்கு பிறகும் தமிழ் தேசியம் இன்று இந்த நிலத்திலே உயிர்ப்பித்து இருக்கிறதுனா அதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம். இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. விடுதலை சிறுத்தைகளா, நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற விவாதம் இங்க இல்லை. சீமானா வன்னி அரசா அப்படிங்கிற விவாதம் இங்க இல்லை, ரெண்டுமே இல்லை. முழுக்க முழுக்க வன்னி அரசு வந்து திமுகவின் கைகூலி, அது மட்டும்தான். திமுக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டம் உங்களுக்கு நாம் தமிழர் சீமான், இதை மட்டும்தான். அதை ஏன் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு செய்யணும்? ஏன் தன்னுடைய கட்சியினுடைய தலைமையை மீறி ஏன் செய்யணும்? இங்க அங்க உட்பூசல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது சம்பந்தமான உட்பூசல் அந்த கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, விசிக்கான நடந்துகிட்டு இருக்கு. சொந்த உறவுகளுக்குள்ளே, சொந்த ரத்தங்களுக்குள்ளே வகையை ஊட்டி வளர்ப்பது மட்டும்தான் திராவிடம் செய்கின்ற வேலை. அந்த அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிந்து கொள்ளணும். நான் மன்னி அரசு சொல்லல, அவருக்கு புரியாது. சொந்த ரத்தத்துக்குள்ளே பகை மூட்டி விடுகிற இந்த வேலையை வன்னி அரசு மூலியமாக திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சொற்ப ஆசைகளுக்காக ஒரு பெரிய ஒரு கனவோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இனத்தின் மீது கொண்ட பற்றை, பாசத்தை, இனத்தின் விடுதலையை தமிழ் தேசியத்தை கெடுத்துடாதீங்க. அண்ணன் வன்னி அரசு அவர்களே, நீங்கள் இதற்கு பதிலெல்லாம் சொல்ல வேணாம், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அங்கே போரை நடத்தியது யாரு? அப்போது இங்கே அதிகாரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தது யாரு? 30 ஆண்டுகால உழைப்பு, 30 ஆண்டுகால ரத்தம், 30 ஆண்டுகால உயிர் தியாகம், இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்று திமுக தான் வேண்டுமென்றால் நீங்கள் திமுகவுடைய இருக்கும். பச்சை துரோகம் வன்னி அரசு அவர்களே, நீங்கள் செய்வது பச்சை துரோகம். மாவீரர்களின் ஆன்மாவும் எமது தொப்புள் கொடி உறவுகளின் ஆன்மாவும் உங்களை என்றைக்கும் மன்னிக்காது.